ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சுக்கா ரொட்டி. என்னே இல்லாமல் நம்ம சுக்கா ரொட்டி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-12 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை தொளி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம லைட்டாக வறுத்துக்கணும், வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்துட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும், அதனால் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன், நல்லா ஆறிட்டு. மிக்சியில் நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி ஆன பிறகு நான் தக்காளி வந்து ஒரு 2 பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடும். தக்காளிலே தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சுக்கா ரொட்டி செஞ்சுக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட். உப்பு மாவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி மட்டும்தான் நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் நம்ம சுடும்போது நம்மளுக்கு மாவு சப்பாத்தி வந்து நல்லா உப்பெல்லாம் வரும். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ரேஷன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இந்த அளவுக்கு ஒரு இடி குழவி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நல்லா இடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ தான் கையில் பிசைஞ்சாலும் அதை விட நீங்கள் இந்த மாதிரி இடி குழவி வச்சு இடிச்சிக்கிட்டா உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கும். நான் பண்ணுறதை நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வருதுன்னு. இப்படி எடுத்து விட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இதுவும் மெயின் காரணம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மடித்து விட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. மாவு அவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ மாவு சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், 4 குழி கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டை ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை லைட்டாக முருவின பிறகு நான் 4 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம். இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா முருவணும். நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெயில இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 கை தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதனால் இப்போதைக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன்.
தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த மசாலாவோடைய சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சிக்கனை நல்லா வதக்கிக்க போகிறோம். சிக்கன்லேருந்தே தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரேவி செஞ்சோம்னா கிரேவி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உப்பு இப்போ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்மளுக்கு சிக்கன்ல இருந்து தண்ணி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சிக்கன்ல இருந்தே தண்ணி வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே முந்திரி பேஸ்ட்டும் தக்காளியும் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து பச்சை ஆட் பண்ணதுனால இப்போதைக்கு எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் அந்த தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வச்சுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி 1 பை 1 செஞ்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ திருப்பி உப்பு பத்தலன்னு நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1/4 ஹவர் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் 1-5 நிமிஷம் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸில் அரைச்ச பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் 1 டம்ளர் தண்ணி 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரொம்ப கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சுக்கா ரொட்டி செய்கிறதுனால எனக்கு நல்ல கிரேவியாக வேணும். அது வரைக்கும் இன்னும் 1-5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சுக்கா ரொட்டி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு 1/2 ஹவர் ஆகிட்டு இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மாவு தான், நான் கோதுமை மாவு தான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவில் வேணுமோ திரட்டி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் தான் சப்பாத்திக்கு திரட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு திரட்டினா போதும். இப்போ நான் தோசை கல் வச்சுருக்கேன். தோசை கல்லில் 1 நிமிஷம் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது போடாமல் டைரெக்டாக அடுப்பில் எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் சுக்கா ரெட்டி ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ நான் டைரெக்டாக அடுப்பில் வச்சிடுறேன். எந்த அளவுக்கு பஃபியாக வரும் பாருங்கள். 1/2 நிமிஷம் ஆகணும், திருப்பி போட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும். இப்போ எந்த அளவுக்கு பஃபியாக வருது பாருங்க. இப்போ இதே மாதிரி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு சுக்கா ரொட்டி ரெடி ஆயிட்டு. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எண்ணெய் ஆட் பண்ணாமல் நம்ம செய்கிற மாதிரி ரொட்டி சாஃப்டாக இருக்காதான் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ பஃப்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பஃப்னு, சூப்பராக இருந்தது. இந்த கிரேவிக்கும் இந்த சுக்கா ரொட்டிக்கும் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பேனை ஓப்பன் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிட்டு. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்க வந்து கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய கீரை தான். அதை நம்ம வெந்தய கீரை வாங்கி நம்ம நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம எந்த கிரேவிக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பர்ஃபெக்டா வெந்துட்டு பாருங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சுக்கா ரொட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இவ்வளவு நேரம் எங்க வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.